Good evening, Major sir. Good evening, Mr. Selvam. Vanga, vanga. Srikant, office lendu vandacha. Electric bill kattiyacha. Unga rendavathu payan kitta irundhu letter yedavathu vandhudha. Radio license renewal panniyacha. Ellathukkum ore badhil ava. Enga nethu pura ungala kaana? Nethu pura? En samsarathukku enakku periya sanda. சண்டைனா சண்டை சும்மா அந்த மாதிரியான சண்டை அவகத்த நான் சும்மா இருக்க அப்புறம் நான் சும்மா இருக்க அவகத்த ஏகப்பட்ட ரகளை என்னால பொறுக்க முடியல கடைசியா எனக்கு வந்த கோபத்துல பளீர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க கப்புல அடங்கி போயிட்டா என்ன வார்த்தை அது என்ன மன்னிச்சிடு அப்படின்னு மறுபடியும் எனக்கு வந்த கோபத்துல நேர ரயில் தண்டவாளத்தை நோக்கி போனேன் ரயில் தண்டவாளத்துக்கு எதுக்கு தற்கொலை பண்ணிக்கத்தான் தண்டவாளத்துல தலை வச்சுட்டேன் ரயில் வந்துட்டே இருக்கு தண்டவாளத்துல தலை தண்டவாளத்துல தலை ரயில் வந்துட்டே இருக்கு ரயில் தலை தலை ரயில் ரயில் தலை ரயில் வர்ற சத்தமா இல்ல தலைவலி ஒத்த தலைவலி அந்த நேரத்துல ரயில் வரணும் தலைவலி வரலாமா சாகுறதான் சாகுறோம் தலைவலியோட ஏன் சாகணும் திரும்பி வந்துட்டேன் மாத்திரை சாப்பிடுறது மோகன் எங்கப்பா முதலாளி இல்லம்மா ஏன் சட்டை என்னப்பா ஆச்சு முதலாளி இல்ல சார் என்னப்பா கோட்ல வாய்தா போடுற மாதிரி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க அட நேத்தே குடுக்கறோம் நீ அது என்ன பாச்சு எல்லாரும் போயிட்டு அப்புறமா வாங்க சார் முதலாளி வர நேரம் ஆகும் வரட்டும் வரட்டும் மெதுவா வரட்டும் இன்னைக்கு பார்க்காம போறது இல்லப்பா பேசாம போங்க சார் அவருக்கு மூச்சு விட கூட நேரம் இல்ல அவருக்கு சரி இங்க இருக்கிற துண்டு துணியெல்லாம் மூச்சு விடுதே ஏப்பா ஆமா தம்புடி தம்புடி வாய்சுத்த வேணியா இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு எங்கிட்ட கிடையாதியா எப்பவும் ஒரே பேச்சு தான் யோ நீ தச்ச வரைக்கும் போறியா துணி குடியா எனக்கு என் தங்கச்சி ரேடியோல பாட போகுதே அது ஒரு சொந்த ரேடியோ வச்சு கேட்க வேண்டாமா அதுக்காகத்தான் பழைய ரேடியோ ஏதாவது கிடைக்குமான்னு மூணு நாளா மூணு மார்க்கெட்ல சுத்தி அலைஞ்சு ரேடியோ வாங்கிட்டியா வாங்கியாச்சு இந்த பாரு ரேடியோ பொட்டி எப்படி ட்ரங்க் பொட்டி மாதிரி இருக்கு ஆமா 38 ரூபா கொடுத்தா அப்படித்தான் கொடுப்பான் வேற எப்படி கொடுப்பான் அப்போ ரேடியோல பாட்டு போடுற அன்னைக்கு நீயும் நானும் சேர்ந்து கேட்கலாம் நீயும் நானுமா அது எப்படி முடியும் இதுல பாட்டு வரும்போதான் நீ ரேடியோ ஸ்டேஷன்ல பாடிட்டு இருப்பிய இல்லண்ணா நான் பாட வேண்டியதை முதல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அன்னைக்கு ரேடியோல போடுவாங்க அப்போ நான் நீ ரெண்டு பேரும் சேர்த்து இதுல பாட்டு கேட்கல இல்லையா பலே பலே மலாலே முதலாளிய கூப்பிட முடியாது கிராக்கி வந்திருக்கு செத்துரு ஒன்னே ஒண்ணு ஒத்தட விடாத நீ அதை பாரு எங்க பாக்குற நீ இதை பாரு ரேடியோ பண்ணி பாரு சுத்தி சுத்தி பாரு வாங்க சார் வாங்க 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 துடி குடுங்க நீங்க என்ன சாண்டா ஸ்லாக்கா ஜிப்பாவா ஜிப்பா ஜிப்பா ஆப்பா அளவெடுக்கிறேன் எடுங்க அண்ணா சிலான் என்ன மீட்டர்ல கேக்கும் 31 ஆமாப்பா சரிப்பா உன் இஷ்டம் 31
இந்த ஜாக்கெட்டை என் தங்கச்சி விமலா போட்டுக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? விமலா முதலாளி, அது யாரோ வாடிக்கைக்காரங்க கொடுத்த துணி இருக்கட்டமாடா, கொடுத்த தினமா வாடிக்கைக்காரங்கடா, ஆனா தச்சிருக்கிறது என் தங்கச்சி அளவுக்கு. முதலாளி நீ காஜா எடு. என்னண்ணா? ஆமா பத்தியா, உனக்குன்னு தச்சது. எனக்கா? ஆமா. இது எனக்கா என்ன? இந்த துணி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. முதலாளி காஜா எடு. பாரு, புதுசா துணி வாங்கி உனக்குன்னு வாண்ண நான் தச்சதுமா. முதலாளி காஜா எடு. போட்டு பாருமா. நல்ல அண்ணா. முதலாளி ஏண்டா முதலாளி, முதலாளி பொசுக்கு பொசுக்குன்னு ஓன மாதிரி ஏண்டா தலை நீட்டுற? துணி கொடுத்த பொண்ணு ஜாக்கெட் எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? நான் சொல்லிக்கிறேன், ஜாக்கெட்ல மறந்து போய் பாக்கெட் வச்சு விட்டேன், ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்லிக்கிறேன். எனக்கு தெரியாதுப்பா, எப்படிதான் ஜமாலிக்க போறீங்களோ. என்னடா வச்சிருக்கண்டா பத்திரமா, பிட்டு துணி கடை தெருவுக்கு போ, ஒரு கடை விடாம பூந்து பாரு. இதே மாதிரி துணி கிடைச்சா உடனே வாங்கிட்டு வந்துருக்கு. இந்த பூட்டி போன போடு. என்னடா பேக் அடிக்கிற? அவங்க வந்தாச்சு வந்தாச்சு. வாங்க வாங்க, நீங்க இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் துணி என்னாச்சு அண்ணா? ஐயோ அம்மா, அங்க பாருங்க அண்ணா. நீ ஏன் வந்த? இவர் இல்லங்க போடா. நான் அப்புறமா சொல்றேங்க. கூட பாருங்க அண்ணா. நான் ஜெயிலிங்க போயண்டா. ஓ அண்ணா, என்ன இவர் செஞ்ச தப்புதான், போடா. வாங்க பாத்தீங்களா தங்கச்சி, நான் இதுதான் தங்கச்சி. எப்படி அம்மா சௌக்கியமா? சாப்பிட்டாச்சா? என்ன விளையாட்டு? என்ன அது கலாட்டா? தைக்க கொடுத்த துணி என்னாச்சு? தைச்சாச்சு. தைச்சாச்சா? போட்டாச்சு. ஐயோ, என் துணி மாதிரி இருக்கே. மாதிரி என்ன? அதேதான். என்ன அது அக்கரமா? என் துணி எடுத்து உன் தங்கச்சி தைச்சு பட்டு விளையாடுறியா அண்டா? என்ன இது? ஆஹா, ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியே. அந்த ஆளு தான் தைச்சு கொடுத்தாருன்னா மான ரக்கம் இல்லாம நீயே போட்டுட்டு நிக்கிறியே, இது ஒரு பழப்பா. யோ, கடத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார குறைச்ச மாதிரி என்னையா? போலீஸ்ல ரிப்போர்ட் பண்றேன் பார். அம்மா, நான் இப்படி கையும் களவுமா பிடிபடுவேன்னு எனக்கு தெரியாது. இப்ப என்ன காய் போச்சு? அதே மாதிரி துணி கிடைக்குமான்னு முயற்சி பண்ணி பார்ப்போம். அப்படி கிடைக்கலன்னா அதுக்கு என்ன விலை உண்டோ அது மாதிரி ரெண்டு பங்கு பணம் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். பணம் கொடுக்குறியா? ஊரெல்லாம் இதைய சொல்லி உன் கடை பக்கமே யாரும் வராதபடி செய்யறதா இல்லையான் பார். என்ன என்ன
கொஞ்ச நேரத்துல சத்தம் பிச்சுட்டு போகுது பாரு. என்ன மாராளி சத்தம் பிச்சுக்கணும்னு சொன்னீங்க, இங்க ரேடியோவே பிச்சுக்கிட்டுதா? நீ ஏதோ பண்ணியா? ஒண்ணும் இல்ல. என்ன முதலாளி அடுப்பு எரியற மாதிரி எரியுத? அதான் அணைக்கிறேடா முதலாளி. பல்ப் அணைஞ்சு போச்சு. பேசாம இருடா. ஐயோ தொடாதீங்க, யார் தொடாதீங்க, தள்ளிருங்க தள்ளிருங்க தள்ளிருங்க. அண்ணா இன்னைக்கு பாட்டு வருமா வராதா? இருமா வரும். பாட்டு எங்க வருது? வேற என்னமா வந்துகிட்டு இருக்கு. அதானே என்ன வருது? புற என்ன மாறாளி கிணத்துல தண்ணி இழுக்கிற மாதிரி இழுக்கிறீங்களா? பேசாம இருடா. வயிறு எரியுது. வயிறா உயரா ரெண்டும். சரி இன்னைக்கு நம்ம பாட்டு கேட்க போறது இல்ல. சரி இப்ப எவ்வளவு பண்றது முதலாளி? பக்கத்துல மைக்கு கடை வச்சிருக்காரு, அவருக்கு ரேடியோ ரிப்பேர் எல்லாம் தெரியும். போடா முதல்ல அவரு பூச்சியான போடா. ஐயோ நேரம் ஆயிடுச்சுன்னா பாட்டெல்லாம் முடிச்சு போயிடுமே. இருமா. என்னது சலங்க சத்தம்? எப்படி அட 38 ரூபாய் தாராளமா கொடுக்கலாம். நிறைய விஷயம் வச்சிருக்கிறான் உள்ள. விளையாடாத அண்ணா. ரேடியோ ரிப்பேர் பண்ணும் எங்க முதலாளி உங்களை கூட்டு வர சொன்னாரு. வாங்க வர வர. சும்மா கையில வச்சுக்கிட்டே எவ்வளவு நேரம் நிக்கிறது? ஐயா ஐயா எங்க பாரு, பாதி தங்கச்சி கையில பாதி என் கையில. அதை புறா ஏன்பா இதுல நீ எதை முதல்ல ரிப்பேர் பண்ற? ஐயா ரேடியோ புட்டியா இது? அஞ்சரை புட்டியா? சமய கட்டில கொண்டே வை போதும். ஐயோ என் தங்கச்சி ரேடியோல பாடுனையா? அதான் பொட்டியை காலி பண்ணி வச்சிருக்கியா, அதுல உட்கார வச்சு பாட சொல்லு. ஏயா ரிப்பேர் பண்ண வந்த பேசுற பேசாதது. ஐயோ இப்ப எல்லாரும் பாட்டு கேட்க வந்துடுவாங்களே, என்ன செய்யறது? வந்துடுவாங்களே வர்றாங்களே. இந்த அப்படி கொண்டு குப்பையோட குப்பையா கொட்டு. நம்ம பசங்க கடத்தர ஊரா வளைச்சிட்டேன். எல்லாத்தையும் கூப்பிட்டியா? நீங்க தான் தங்கச்சி பாடுறா தங்கச்சி பாடுறா டே ஊரெல்லாம் கூப்பிடுறான்னு சொன்னீங்க, கூட்டிவிட்டேன். இவரை மிதிச்சாங்க. செய்யலாம் செய்யலாமா? ஏயா அப்புறம் யார் கடையில உட்காந்து கையா எடுப்பாங்க? நீ எடுப்பியா? ஏதாவது வழி சொல்லியா? ஐயா உன் கடையில ரிப்பேர் இருக்கா? ஏதாவது ரேடியோ வந்துருக்குமா? பணம் கூட கைவசத்துல இப்ப ஒண்ணுமே இல்லையா? இருக்காதே இருக்காதே இப்ப இருக்காதே. ஒரு ஐடியா மைக் இருக்குல்ல உங்ககிட்ட. ஐயா சரியா ரேட்டு? ஐயா ரேட்டு பேசுற நேரம் ஐயா, கேட்ட தர நீ போயா. எனக்கு ஆச்சா சார். என்ன சார் நீ சீக்கிரம் சார். ரைட் ரைட் ஆச்சா. வாங்க வாங்க வாங்க. என்ன ரேடியோ? ஆல் இண்டியா ரேடியோ. அது ஏன் சொல்ற ஷாக் அடிக்கும். வாங்க. நீங்க எல்லாம் வந்தது பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? தங்கச்சி பாட்டை கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது, அதனால எல்லா வேலையும் விட்டுட்டு வந்திருக்கோம். தங்கச்சி பாட்டு வர்ற வரைக்கும் எதையாச்சும் வாங்கலாம் காப்போம். அது இப்போ ஆங்கிலத்தில் செய்திகள், அது உங்களுக்கு புரியுமா? புரியாது. வேணுமா? வேணாம். இது முடிஞ்சதும் அடுத்தது என் தங்கச்சி பாட்டு தான் தமிழ்ல. கோபால் ஓய்வெடுக்கு நிலையம் மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ ஹலோ. ஏப்பா மோகன் ரேடியோ ஸ்டேஷன்ல மைக் டெஸ்ட் ஏது? அதான இருங்க கேட்டு வர்றேன். ஹலோ ஹலோ. அறிவு சாய் உனக்கு கோபால் ஒளிவெடுக்கு நிலையமா? இப்பதான் விளம்பரம் கொடுக்குறதா? எல்லாம் பழக்கம் தாங்க. உன் புத்தி உன்னை விட்டு போகாத. ஐயா ரெடியா? சமையல் பாத்திரம் சைக்கிள் தையல் மிஷின் ஓட்ட உடச்சல் எல்லாம் ரெடி. வெரி குட் விமலா, நீ ரெடியா? நான் ரெடி. வெரி குட், நான் ரெடி. ஆன் பண்ணியா? என்ன ஐயா? ஆகாஷவாணி மெல்லிசை தொடர். இப்பொழுது லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் டெய்லர் மோகன் பிரபு அவர்கள் பாடுகிறார்கள். மன்னிக்கவும் அவருக்கு பாட தெரியாது, ஆகவே அவருடைய அன்பு சகோதரி கல்லூரி மாணவி குமாரி விமலா பிரபு அவர்கள் பாடுகிறார்கள். பக்கவாத்தியம் வண்ணாரப்பேட்டை வரதராஜ் வயலின், மாம்பலம் மிருதங்கம், கண்ணம்மாப்பேட்டை கடா, தண்டையார்பேட்டை தம்புரா, கொறுக்குப்பேட்டை கொன்னக்கோல், காஜா கஞ்சரா. இதுவரை பாடியது விமலா பிரபு அவர்கள், கேட்டது நீங்கள்.
டிங் 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 டிங். உங்களது ஆடைகளை நவநாகரிக முறையில் தைக்க மோகன் பிரபு அவர்கள் தையல் கடையே அணுகுங்கள். அவர் மின்னல் வேகத்தில் தைத்து கொடுப்பார். முதலாளி, விளம்பரம்லாம் சிலோன்ல தான் வரும், சென்னையில் போய் சொல்றீங்களே. அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பு உடனே தொடராது, ஒன் அவர் ஆகும். எல்லாம் போயிட்டு வரலாம். விமலா, எப்படி சமாளிச்ச? பிரமாதண்ணா, என் பாட்டு எப்படி? அட விடு, என் பக்கவாதியம் எப்படி? சும்மா பக்கவாதியம் மாதிரியே இருந்துச்சு, நானே அசந்துட்டேன். என் மைக் எப்படி? பிரமாதையா நல்லா கேட்டுது. இன்னும் கேட்டுட்டே இருக்கு ரேடியோவில். நான் மைக் ஆஃப் பண்ணவே இல்லை. ஐயோ, அறிவு இருக்காயா? அப்ப நான் பேசுறது எல்லாத்தையும் எல்லாத்தையும் ரேடியோல கேட்டவங்க. என்ன முதல் வரிசையில் உட்கார்ந்து முதல் வரிசை ரூபா நூறு நூறு ரூபா. அப்பா என்னங்க, நிதி வசூல் மாதிரியா தெரியல, கொள்ளையடிக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப ஜாஸ்திங்க. யாரா அவன் இங்க வந்து பேரம் பேசிக்கிட்டு? என் தங்கச்சி ஆட போதுங்க. யாரா உன் தங்கச்சி? எனக்கு அப்புறம் பிறந்தது தாங்க. விளையாடுறியா? என்னங்க விளையாட்டு? நான் சொல்லிட்டே இருக்கிறேன், இலவச நூல் நிலைய கட்டட நிதிக்காக இனாமான ஆட போறேன். நான் படிக்கிற காலேஜ் தானே ஆடா என்னன்னு கேட்டுச்சு. அது பாட்டத்தானே கேட்டு வச்சிருக்கிறோம், ஆட்டத்தையும் பாப்போம் வந்திருக்கிறேன். எங்கிட்ட டிக்கெட் கேட்டா என்னங்க அர்த்தம்? நீ இப்ப என்னங்கிற? நீ என்னங்கிற? உனக்கு டான்ஸ் வேணும் வேணாமையா? நான் மனசு வச்சு டான்ஸ் ரிப்பாட்டும் தெரியுமா? விமலா ஆகணுமா? சத்தம் கூட என்ன சத்தம்? இவருதான் அனுப்பப்பா அனுப்பப்பா. இரியா, நீ ஒருத்த வந்து வந்து அனுப்பப்பா அனுப்பப்பாங்க. சுத்தமா சொல்லிட்டு போ, உள்ளவா வெளியவா? உள்ளதா அனுப்பப்பா. எங்கயா உட்கார்றது? பின்னாடி. என்ன பின்னாடியா? கட்டட நிதிங்களா? எட்டடி தள்ளி உட்கார சொல்றியா? நான் முன்னால தான் உட்காருவேன். எங்கேயாவது உட்காருப்பா. போற வர ஒருத்தர் டிக்கெட் கடையா? டிக்கெட் கொடுப்பா. ஐயோ காலு, நீ சாப்பிடுவதை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். ரெண்டு பிளேட் வர்த்தகரி, ரெண்டு பிளேட் சப்பாத்தி, ரெண்டு பிளேட் கோழி குருமா, மொத்தம் 18. என்ன சித்தராட்டம்? நானா பில்லு போட்டேன்? பில்லு போட்டவன வேலு. இந்த ஐயா சின்ன சாமி, இங்கால வரமையா? இங்கால வரமையா? என்னையா விடுங்கய்யா, நான் என்ன பண்ணிட்டேன்? ஏன் என்ன வெளியே போய் சொல்றீங்க? தப்பு பண்ணதுனால உள்ள வந்த. இப்ப தண்டனை முடிஞ்சு வெளியே போனா பம்பு பண்றிய? நான் வெளியே போய் என்னையா செய்ய போறேன்? மறுபடியும் திருடுவேன். பரியாரம் ஒரு மாதம் பார்த்த போது பையோடு கழன்றது என்று ஆடு பாம்பே. இது கட்டம் சொல்லுங்க பாக்கலாம். என்னது பரியாசம் போலவே கூப்பிட்டு சகலகலா வல்லவரே, அர்த்தம் சொல்லிட்டு போங்க.